பழங்கள் சாப்பிடணும்னா தனியாக முதன் முதலில் பழம் சாப்பிடணும். முதல்ல பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் உனக்கு பசி இருந்தா வேற தானியம் சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஆனா இது எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளவு நுட்பமாக தமிழர் உணவு அறிவியலை செதுக்கி தந்தவர்கள் நாம அதெல்லாம் விட்டுட்டு இன்றைய உணவு கூட்டத்தில் போய் சிக்கியிருக்கோம். இந்த மைதா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். நாம் தடை செய்ய வேண்டிய இந்த நூடுல்ஸுக்கு அப்புறம் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு பொருள் ஒன்று உண்டுன்னா அது மைதா தான். நண்பர்களே, இந்த பரோட்டா தலை விரிச்ச மாதிரி தலை விரிச்சு ஆடுத, அதுக்கு பின்னாடி உள்ள உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். பல பேருக்கு மைதா எதுலேருந்து வருதுன்னே தெரியல. ஒரு பெண்கள் கல்லூரியில் நான் பேச போகும்போது மைதா எங்கேருந்துமா வருதுன்னா கொஞ்சம் பேர் எது சொல்கிறாங்க, கர்ணக்கிழங்கு மாதிரி ஒரு கிழங்கு இருக்குது சார், அதுலேருந்து வருது அப்படிங்கிறாங்க. அவ்வளவு தூரம் மைதாவின் வருகையே தெரியல. அது கோதுமையிலிருந்து பட்டை தீட்டப்பட்டு கோதுமையின் அவ்வளவு நல்ல குணங்களையும் அழித்து சாக்கடையில் போட்டுட்டு என்ன குப்பை இருக்கிறதோ அதை வெளுப்பாக்கி செதுக்கி தருவதா மைதா. 100 கிராம் மைதா கோதுமையில 67% நல்ல பொருட்களை தூக்கி போட்டு, 57% நல்ல பொருளை தூக்கி போட்டு வெறும் 43% குப்பையை வெறும் மாவை நமக்கு கொடுக்குறாங்க. வெறும் மாவு மட்டும் இல்லை நண்பர்களே, பரோட்டாவை இப்படி வீசி வீசி எழுக்கிறாங்களே, அப்படி வீச்சு பரோட்டாவாக வரணும்னா அது இயல்பாக நெகிழ்தன்மை இருந்தாலும் கூடுதலாக நெகிழ்வுத்தன்மை வருவதற்காக குளூட்டன் அப்படின்னு ஒரு புரதம் அதில் சேர்க்கப்படுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொட்டி மேலே உப்புணும்னா அதுக்கு ஒரு குளூட்டன், பரோட்டா நீளமாக வரணும்னா அதுக்கு இன்னொரு குளூட்டன். இந்த பொருள் எல்லாம் சேர்த்து தான் ஒவ்வொரு கடைக்கும் மைதா மாவு வழங்கப்படுது. அந்த மைதாவிலையும் அது மட்டும் இல்லை, அலாக்சான் அப்படின்னு இன்னொரு பொருள் அதில் சேர்க்குறாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், கொஞ்சம் அதில் மைதா அலாக்சான்னு போட்டு பாருங்கள் என்னெல்லாம் வருதுன்னு யோசிச்சு பாருங்கள். நான் கண்டறிந்து சொன்ன விஷயம் கிடையாது. அலாக்சான்கிற ரசாயனம் எவ்வளவு கொடுமையானதுங்கிறத ஒன்று தெரிஞ்சுக்கணும். நாங்கள்லாம் சித்த மருத்துவத்தில் ஏதாவது ஒரு மருந்து வந்து சக்கரை வியாதிக்கு நல்லா இருக்கான்னு படன்படணும்னா இன்னைக்கு உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது முதல்ல அதை எலிக்கு கொடுத்துப்பாரு, எலியில் சக்கரை வியாதி கட்டுப்பட்டுச்சுன்னா அப்புறம் தான் நீ மனுஷனுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி அறிக்கை கொடுக்குது. சரி, எப்படிப்பா செய்யலாம் அப்படின்னா அந்த எலிகளுக்கு சர்க்கரை வியாதியை உண்டாக்கி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மருந்து கொடுத்து பார்க்கணும். இப்போ எலிக்கு சர்க்கரை வியாதி உண்டாக்கணும்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொந்தமாக பிஸ்னஸ்லாம் உண்டாக்கி அதுக்கப்புறம் அது டயபெட்டிக் வர்ற வரைக்கும் காத்திருக்க முடியாது. அடுத்த நாளே அந்த எலி வந்து சர்க்கரை எலியாக மாறணும். அதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதில் செலுத்தப்படக்கூடிய ரசாயனம் தான் நண்பர்களே அலாக்சான். இந்த அலாக்சானை செலுத்தின உடனே எலியினுடைய கணைய செல்கள் எல்லாம் சிதைஞ்சு இன்சுலின் சுரப்பை அது இழந்து விடும். அதுக்கப்புறம் அதில் நம்ம மருந்து வேலை செய்தான்னு பார்ப்பாங்க. நாம் எல்லாரும் எப்படிப்பட்ட எலிகள்ங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் மைதா மாவை இழுத்து வளைச்சி உடைச்சி அதில் கோழி குழம்பை ஊற்றி நம்ம தின்னா நாமளே அந்த சோசே சூ பண்ணி நம்ம கணையத்தை சுட்டு போட்டுட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்தது எங்கள் அம்மாய்க்கு இருந்துச்சு அதனால தான் எனக்கு சக்கரை வியாதி வந்துருச்சு நீ பொய் கணக்கு சொல்ல வேண்டாம். வாரத்துக்கு ஒரு முறை பரோட்டா சாப்பிட்டோன்னா தினம் தினம் பொழுதுக்கு ஒரு முறை இன்சுலின் போட வேண்டிய சூழல் வந்தாலும் வந்துடும். அந்த அளவுக்கு கொடுமையான விஷயம் இந்த பரோட்டா. இந்த பரோட்டாவை வந்து நாம் எப்படி நூடுல்ஸை தடை பண்ணமோ அது மாதிரி இதை தடை செய்யப்பட வேண்டிய ஒரு பொருள். நண்பர்களே, இது மாதிரி ஒவ்வொரு பொருட்களுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு விஷ ரசாயனங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. பழச்சாறுகள்லாம் நல்லதுன்னு தெரிய வந்த உடனே எல்லா கம்பெனியும் பழச்சாறுகளை வந்து பாட்டில் அடைச்சி வைக்கிறான். உன் காதலிக்கு வருடம் முழுக்க மாம்பழம் வேண்டுமா, எங்கள் பாட்டில் பழத்தை வாங்கிக்கூடிய மாம்பழத்தை இந்த பக்கம் வச்சுக்கோங்க, மாம்பழச்சாரை இந்த பக்கம் வச்சுக்கோங்க, மாம்பழத்தில் இருக்கிற மாதிரி 4 மடங்கு இனிப்பு அந்த பழச்சாறில் இருக்கு, 4 மடங்கு உப்பு அந்த பழச்சாறில் இருக்கு. இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் கலந்து கொடுத்து அந்த காதலிக்கு காதல் வருமா இல்லை வேற ஏதாவது வருமானு நமக்கு தான் தெரியும். ஆனால் தினம் தினம் விளம்பரம் வருது மாம்பழமும் இதுவும் ஈக்குவல். இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய மரபணு மாற்ற உணவுகள் கொண்டு வரணும். மரபணு மாற்ற உணவுகளும் நார்மல் உணவு ஒன்றே ஒன்று தான், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மாழ்வாரையாவோட சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை இயங்கும் போது நாங்கள் கண்டுபிடிச்சோம் நாட்டு கத்திரிக்காய்க்கும் பிடி கத்திரிக்காய்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா பிடி கத்திரிக்காயில் 37% இதில் இருக்கக்கூடிய ரசாயன சத்துக்களில் சில கூட இருக்கு. அதை பார்த்து கீழே எழுதியிருக்கான் சப்ஸ்டான்ஷியலி ஈக்குவல், அவர்கள் அறிக்கையிலே எழுதியிருக்காங்க. அவ்வளவு கிட்டத்தட்ட ஒன்று, 37% கூடியிருக்கு, அது கிட்டத்தட்ட ஒன்று. அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு மத்திய மந்திரி ஜெயராம் ரமேஷ் அதை தடை செய்தார்.
அவ்வளவு தூரம் அறிவியல் தரவுகள் பொய்யான விஷயங்களை நம் முன்னாடி நிறுத்துறாங்க. இது சேஃப், இது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுச்சு, இது இப்ப சாப்பிட்டு தான் உசேன் பால்ட் வேகமா ஓடினான், இதை சாப்பிட்டு தான் தோனி சிக்ஸர் அடிச்சான், இப்படி பொய்யான விஷயங்களை சொல்லி சொல்லி நம்ம வீட்டு பிள்ளைகள் இந்த விளம்பர கல்வி மூலமாக பல குப்பை உணவுகள் வேண்டும் வேண்டும்னு அடம் பிடிக்கிறாங்க. நாம் புலால் உணவுகளை ரசித்து ருசித்து சாப்பிட்டவங்க, ஊன் சோறுன்னு இலக்கியங்கள்ல எத்தனையோ இருக்கு, யானை கறி புலிக்கறி வரைக்கும் நம்ம சாப்பிட்டோம், புளிக்கி சாப்பிட்ட கறிகள் ஏராளம். அதுக்கப்புறம் முகல் பேரரசு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மனமூட்டிகள் சேர்த்துதான் பிரியாணிங்கிறது வந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிறைய புலால் கறி உணவுகள் விற்பனை பண்றாங்க, பன்னாட்டு கோழிக்கறி கம்பெனிகள் தெருவுக்கு தெரு ஆரம்பிச்சிருக்கான். சரி, அவன் பண்ற கோழியில என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்தனா, நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் சனிக்கிழமை சாயந்தரம் ஆனா நக்கட்ஸ் வாங்கித்தா அப்படின்னு போய் நிக்குது. எல்லாரும் அந்த கடையில போய் நக்கட்ஸ் வாங்குறாங்க. அந்த நக்கட்ஸ்லாம் முன்னாடி சென்னையில் சின்னதாக ஒரு பாக்கெட்டில் கொடுத்துட்டு இருந்தான், இப்போ ஒரு பக்கெட்டில் கொடுக்குறான், குடும்பமே காலியாகுங்கடா இதை சாப்பிட்டு. சரி, அந்த கோழி வறுவல் அப்படி என்ன, அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஊரில் நம்ம வீட்டில் நம்ம அம்மா வைக்கிற கோழி எடுத்தோன்னா அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு சீரகம் பெருசீரகம் அது போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த கோழியில் அந்த நாட்டு கோழின்னு சொல்லி அவன் விற்கிற, அவன் சொல்கிற அந்த நக்கட்ஸ் கோழி கறின்னு சொல்லக்கூடிய அந்த கோழிக்கறியில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான உப்புக்கள் அதில் சேர்க்கப்படுது. இஞ்சி பூண்டு கூட அவன் அரைச்சி சேர்க்கறது இல்லை. இஞ்சியோட எக்ஸ்ட்ராக்டு, அதனுடைய மனம் தரக்கூடிய கெமிக்கல், பூண்டுடைய கெமிக்கல், ஒவ்வொரு ரசாயனங்கள், இது தவிர சோடியம் உப்பு, சோடியம் நைட்ரேட், மோனோசோடியம் குளூட்டமேட்டு, சோடியம் பென்சோவேட், இத்தனை உப்புகளையும் போட்டு தான் அந்த நக்கட்ஸ் செய்கிறான். அவசியமா? ஆனால் அவன் அதில் எழுதியிருக்கான், இது எஃப்டிஏ அப்ரூவ்டு, எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவ்டு. நம்ம உடம்பு அப்ரூவ்டா? எஃப்டிஏ எஃப்எஸ்எஸ்ஐ எல்லாம் வந்து நான் காய்ச்சலில் படுத்திருக்கும் போது இல்லை புற்றுநோயில் படுத்திருக்கும் போது, சார் கோழிக்கறி சாப்பிட்டு படுத்திருக்காரு நாம காசு கொடுப்போம்னு வருவானுங்களா? ஆனால் நண்பர்களே, இப்படி ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடி இவ்வளவு துணுக்கு இருக்கு. சரி, எல்லாம் நல்லது இல்லைங்கிறீங்க, வேற என்னதான் சாப்பிட்றது? நம் மரபு சார்ந்த உணவுகள் ஏராளமாக இருக்கு. நம்ம மரபு அரிசிகள் கிட்டத்தட்ட 160,000 அரிசி இனங்கள் நம்மகிட்ட இருந்துச்சு. பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் அன்னாடம் ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு அறுவடை செய்த அரிசியை வந்து அவங்க பிரசாதமாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 365 வகையான நெல் இனங்கள் அந்த பூரி ஊரை சுற்றியே இருந்திருக்கு. இங்கே நம்ம ஊரில் நாகப்பட்டினத்தில் காரைக்கால் ஜெயராமன், நெல் ஜெயராமன்னே பேர், அவர் மட்டும் 400 வகையான பாரம்பரிய அரிசி இனங்களை இனம் கண்டுபிடிச்சி, நீங்கள் யாராவது பாரம்பரிய அரிசி போட போறீங்களா, நான் நெல் தரேன், எனக்கு திரும்ப 2 கிலோ விதை நெல் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாரம்பரிய இனத்தை கொடுத்துட்டு வரார். பாரம்பரிய நெல் இனத்தில் எவ்வளவு நல்லது இருக்குன்னா, ஒரு வயசான இருக்க ஒரு நல்ல இளவயதில் இருக்கான்னா அவனுக்கு மாப்பிள்ளை சம்பா கொடு, ரொம்ப ஒரு ஆள் மெலிந்திருக்கிறான், ரொம்ப ஒரு உடல் மெலிந்திருக்கிறான்னா அவன் உடல் வலு கொடுக்கறதுக்கு மாப்பிள்ளை சம்பா கொடுங்கிறான். கருத்தரித்திருக்கிறாள், கருத்தரித்த பெண் சாப்பிடணுமா, அவனுக்கு வந்து கருங்குருவை அரிசி கொடு அந்த பெண்ணுக்கு. அவளுக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறாள், பால் சுரப்பை கூடணும்னா அவனுக்கு குளியடிச்சான் சம்பா கொடு அப்படின்னு, ஒவ்வொரு வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு பருவநிலைக்கும் ஒரு அரிசி இனத்தை கொடுத்த கூட்டம் நம் தமிழ் கூட்டம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எங்க போய் நின்றுகிட்டு இருக்கிறோம்? நம்ம கிட்ட இருந்த சிறுதானியங்கள், எத்தனை சிறுதானியங்கள் நம்மகிட்ட இருந்துச்சு. ஒரு காலத்துல நான் தினை அரிசி வேணும்னு தெரிஞ்சப்ப தினை அப்படிங்கிற வார்த்தையே யாருக்கும் தெரியாது. பெரம்பூர்ல ஒரு கடையில போயிட்டு, பா இந்த லவ் பேர்ட்ஸுக்கு போடுவாங்கல்ல அந்த அரிசி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் திணையரிசியை நான் வாங்கிய காலம் இருக்கு. இன்றைக்கு அதற்கு ஓரளவுக்கு விழிப்புணர்வு எல்லா இடத்துலையும் வந்து திணையரிசியை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அரிசியை ஒரு பக்கம் வச்சுட்டு திணையரிசியை ஒரு பக்கம் வச்சு பாருங்க, அரிசியை விட இது பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த அரிசியில் இருக்க பீட்டா கரோட்டின்ஸ். அந்த பீட்டா கரோட்டின்ங்கிறது கண்களுக்கு நல்ல தரக்கூடிய கரோட்டினாய்ட்ஸ் உடைய பிரிகர்சர்ஸ் தான் அதில் இருக்கு. ஆனால் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, விட்டமின் ஏ குறைவு இங்கே நிறையா இருக்கு, அதனால கோல்டன் ரைஸ்ன்னு ஒன்றை உண்டாக்குவோம் அப்படின்னு ஒரு மரபணு மாற்றப்பட்ட அரிசியை கொண்டு வந்துட்டு இதை கொண்டு வர்றதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. சரிப்பா, அப்படி ஒரு மரபணு மாற்றப்பட்ட அரிசி வந்ததுன்னா அது எல்லாருக்கும் கொடுக்கலாமான்னு, அதெல்லாம் கொடுக்கலாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 9 கிலோ அரிசி சாப்பிடணும், 1 கிலோ 900 ரூபா இன்னைக்கு நிலைமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம திட்டங்கள் எவ்வளவு மோசமாக இருந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. ஆனால் இயல்பாகவே பீட்டா கரோட்டின்ஸை இயல்பாகவே கொண்டிருக்கிற திணை அரிசி காலகாலமாக நாம் சாப்பிட்ட அரிசி. திருச்செந்தூர்ல புட்டமுதுன்னு ஒன்று கொடுப்பாங்க, அரிசியும் நாட்டு வெள்ளமும் சேர்த்து அன்றைக்கு பயன்படுத்தது திணை அரிசியும், அன்னைக்கு பயன்படுத்தின நாட்டு வெள்ளமும் அல்லது பன வெள்ளமும் தான் அந்த பகுதியில் கொடுத்தாங்க. அவ்வளவு சிறப்பானது வரகரிசி.
அந்த வரகரிசி ஒரு ஔவையார் கேட்கிறாங்க, எனக்கு ஒரு விருந்து கொடுக்கறேன், என்ன வேணும் தாயேன்னு சொல்லி அதியமான் கேட்கிறான். அப்ப ஔவை சொல்றா, எனக்கு என்ன ஒரு நாட்டுக்கோழி பிரியாணியும் இல்லைன்னா ஒரு அன்னைக்கு இருந்த ஒரு உயர்ந்த உணவா கேட்டாங்க, வரகரிசியும் வழுதுனங்காயும் புளித்த தயிரும் தா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. ஏன் அப்ப அந்த அம்மா அப்படி கேட்கிறாங்க, ஒரு விருந்துக்கான உணவு அப்படின்னு அதை சொல்றாங்கன்னா, அந்த விருந்துக்கான உணவு எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தால் அதற்கு அப்படி ஒரு இலக்கியத்தில் அந்த பேர் வந்திருக்கும். வரகரிசி மட்டும்தான் சர்க்கரை வியாதியில வேகமாக சர்க்கரையை உடம்புக்குள்ள தராம மெதுமெதுவா தரக்கூடிய அரிசிகள்ல மிக முக்கியமானது வரகரிசி. பஞ்சகாலத்துல கூட கொஞ்சமா சாப்பிட்டாலும் ஊட்டம் தருங்கிறதுனாலதான் கோயில் கலசங்கள் எல்லாத்திலையும் உள்ள வரகரிசியை போட்டு வச்சிருக்காங்க மேல. ஆனா நம்ம வரகரிசியை பலகாலம் வழக்கொழிந்து வைத்திருக்கிறோம். கம்பும் கேழ்வரகும் ரெண்டு விஷயத்தை எடுத்தா ரெண்டும் வாரத்துக்கு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் நாம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பெண்களுக்கு தேவையான இரும்பு சத்துக்கும் கால்சியம் சத்துக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கும் இந்தியாவில் 75% பெண்கள் சோகை நோயில் இருக்காங்க. நாம் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வரோம், நாம் ஒரு பக்கம் மிதந்துட்டு வரோன்னு ஒரு பக்கம் பேசினாலும் 75% பெண்கள் தனக்கு சோகை இருக்குங்கிறதே தான் கருத்தரித்திருக்கிற காலத்தில் மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு சோகை பிடித்திருக்கிற ஒரு உலகத்துல வாரத்துக்கு ரெண்டு நாள் கம்பஞ்சோறு கொடுத்தா அந்த சோகையை குறைக்கலாம், கட்டுப்படுத்தலாம். கம்பரிசியில கிட்டத்தட்ட 8 மடங்கு அரிசி இரும்பு சத்து புதைந்திருக்கிறது, 20 மடங்கு கால்சியம் சத்து அரிசியை விட கம்பில் அதிகம் இருக்கு. இந்த கம்பங்கூளை எடுத்து சாதாரணமாக நம்ம ஊர் பக்கத்தில் செய்கிற கம்பங்கூளை எடுத்தீங்கன்னா அதில் பயன்படுத்தக்கூடிய கம்பரிசியை எடுத்துங்க, அதை பண்ணக்கூடிய புளித்த தயிர், கொஞ்சம் வெங்காயத்துண்டு, இந்த மூணு தான் அதில் மேஜரானது. அந்த மூணையும் நான் கொஞ்சம் ஆய்வு கண்ணால் உற்று பார்த்தால் ஒரு நாளைக்கு தேவையான அவ்வளவு முக்கியமான பாலிஃபினால் அந்த வெங்காயத்தில் இருக்கு. அந்த பாலிஃபினால் தான் புற்றுநோயை இயல்பாக தடுக்கக்கூடிய மிக முக்கியமான தாவர பொருள்னு உலகமே ஒத்துக்கொண்டது. அந்த உலகமே ஒத்துக்கொண்ட பாலிஃபினால் மிக அதிகமாக இருக்கிற ஒரே காய் வெங்காயம் தான். அதனால தான் வெங்காயத்தை பெரியார் அவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரான்னு தெரியல. பெரம்பலூர் மாவட்டம் தான் தமிழகத்திலேயே வெங்காயத்தை முதலிடத்தில் கொண்டு வர்றது பெரம்பலூர் தான். அவன் நான் இப்போ தான் ஆட்சிப்பணியில் இருக்க ஐயாட்ட கேட்டேன், அவ்வளவு தூரம் முக்கியமானது வெங்காயம். ஆனால் நம்ம வீட்டில் இன்றைக்கும் நிறைய வீட்டில் அப்படி வெங்காயத்தை அப்படி பொறுக்கி வைக்கிறது, வெங்காயம் மட்டும் வேண்டாமா, வெங்காயம் மட்டும் வேண்டாம் மம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் நிறையா இருக்குது. நண்பர்களே, வெங்காயத்திலையும் ஒரு விஷயத்த கவனமா இருக்கணும். வெங்காயத்தை நிறைய பேர் சின்ன வெங்காயத்தை உரிக்கிறதுங்கிறது சிறை தண்டனை மாதிரி நினைக்கிறவங்க நிறைய இருக்காங்க. அது எதுக்கு இங்க சின்ன வெங்காயம், பல்லாரினா இப்படி அறுத்து இப்படி போட்டுரும், இல்லை அதுக்கு மிஷின் மோட்டார்லாம் வந்துருச்சு அப்படி உள்ள போட்டு அதை அடிச்சு கையில கொடுத்துரும். பல்லாரி வெங்காயத்தை விட 2600 மடங்கு சின்ன வெங்காயம் சத்தானது. அந்த சின்ன வெங்காயத்திலையும் மேல இருக்கிற துணி இருக்கு இல்லையா, அதை வேகமா கலட்டி தூக்கி தூர போட்டு அதையும் வந்து முனைய கத்தியை வச்சு வெட்டிட்டு மேலாக்களை அத்தனை உரையும் தூக்கி போட்டுருவோம். நண்பர்களே, வெங்காயத்தின் புற தோல்ல தான் அதிக அளவு சத்து இருக்கு. கொஞ்சம் நம்ம மண்ணுக்குள்ள இருந்து வந்ததுனால நல்லா கழுவி காய வச்சுட்டு அப்படியே அதை சமைப்பது தான் புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். வெங்காயத்தை வேக வைக்காமல் சாப்பிடணும், வெள்ளைப்பூண்டை வேக வச்சு சாப்பிடணும். நமக்கு வந்து ரத்த கொழுப்பு இருக்கு, சர்க்கரை இருக்கு, ரத்த கொதிப்பு இருக்குன்னா பூண்டை வேக வச்சு சாப்பிடணும். நமக்கு புற்றுநோய் வரக்கூடாது, சர்க்கரை நோய் வரக்கூடாது, நோய் எதிர்ப்பாற்றல் கூட வரணும், என்னுடைய உடல் எடை கட்டுக்குள்ள இருக்கணும்னா தினம் சின்ன வெங்காயத்தை நம்ம தயிர் பச்சடி மாதிரி வச்சு சாப்பிடணும். இந்த தயிர், இந்த வெங்காயம், அத்தனை சத்துக்களையும் அழகாக வைத்திருக்கிற கம்பு, இதை விட சிறந்த உணவு உலகத்தில் இருக்க முடியுமா? நீங்க பர்கரை எடுத்துக்கோங்க, பீஸாவை எடுத்துக்கோங்க, எத்தனை உணவுகளை எடுங்க, இதுல எதையாவது ஒன்றை கம்பேர் பண்றதுக்கு நேச்சுரலா இயற்கையா ஒரு பொருளையும் இந்த பக்கம் கம்பங்கூழையும் வச்சு பாருங்க, எங்கேயாவது ஒத்துக்கொள்ள முடியுமா? அவ்வளவு சிறப்பான உணவு கம்பங்கூழ். ஆனால் நம்ம வீட்டில் வச்சா எல்லாம் பிள்ளைங்களாம் என்ன புழல் ஜெயிலியா இருக்கேன், எனக்கு ஏன் கூழ் வைக்கிற, எனக்கு ஏன் கஞ்சி, எனக்கு ஏன் களி அப்படின்னு ஒரு கேள்வி. அதையே ஒரு இந்த மாதிரி பெரிய அடுக்குமாடி ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி மெழுவர்த்தியில் தடவிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கஞ்சியை கொண்டு வந்து வைப்பான், அதுக்கு ஏப்ரன்லாம் கட்டி துண்டெல்லாம் கட்டி அதை வந்து ஸ்பூனில் சுஸ், இதுக்கு பேர் என்ன ஹோட்டன் சூர், அதுக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் ஜூ அப்படிலாம் சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பான். எவ்வளவு தூரம் நாம் கீழ் மக்களாக போயிட்டு இருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்த கூட்டம் தமிழ்நாட்டில் ஒரு கருத்து ஒரு அறிஞர் பேசும்போது கேட்டேன், இந்தியாவில் உள்ள இத்தனை கல்வெட்டுகள் எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட 80,000 கல்வெட்டுகள் வரைக்கும் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. இந்த 80,000 கல்வெட்டுகளை 47,000 கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள். அப்போ எப்படி இருந்திருக்கிறாங்க படிப்பில் நம்ம கூட்டம்,
ஆதிச்சநல்லூர்ல கீழே தோண்டி எடுக்கிறாங்க தரவுகளா, இப்ப மதுரையில தோண்டிட்டு இருக்காங்க கீழே அடியில. எவ்வளவு விஷயம் நமக்குள்ள வரப்போகுது பாருங்க. அந்த ஆதிச்சநல்லூர் கேட்ட தோண்டின தோண்டில் கிடைச்ச ஒவ்வொரு பொருட்கள்லையும் ஒரு பானையில, ஒரு பானையோட மூடியில, ஒரு சுத்தியல்ல, ஒரு உழவு கருவியில, எல்லாத்திலையும் தமிழ் எழுத்துக்கள் பொதிக்கப்பட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்வெட்டுக்கள்ல இருந்தா அது ஒரு அரசனுக்கு பக்கத்தில் இருக்கிற அறிஞனோ புலவனோ எழுதியிருக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சமூகத்தினுடைய அடித்தட்டில் இருக்கக்கூடிய பணியாட்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட கல்வியறிவு இருந்திருக்கு. அவ்வளவு உயர்ந்த தமிழ் சமூகம் சொன்ன உணவு எந்த வகையிலாவது கீழே போயிருக்குமா? எந்த வகையிலாவது தாழ்ந்த உணவா இருக்குமா? ஆனா நாம அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எவனோ டெண்டுல்கர் சொல்றான், டாக்டர் சிம்ரன் சொல்றாங்க, டாக்டர் கஜோல் சொல்றாங்கன்னு அத்தனை கூத்து பொருட்களையும் நாம ஆட்ட பொருட்களையும் உணவுன்னு எடுக்கிறதனோட விளைவுதான் இன்னைக்கு இவ்வளவு நோய் கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்னை உறுத்தி கொண்டே இருக்கிற விஷயம், ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் இதை சொல்லாமல் போவதில்லை. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கு நடந்துச்சு. அந்த கருத்தரங்கில் ஒரு அந்த புற்றுநோய் மருத்துவமனை பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு மிகச்சிறந்த ஆசிய அளவில் மிக முக்கியமான மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் ஒரு புற்றுநோய் பேராசிரியை ஒருத்தங்க பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, அங்கே ஒரு 500-600 பேர் இருப்பாங்க, எல்லாரும் ஒரு 45-50 வயதை ஒட்டியவர்களாக இருப்பாங்க, பெருவாரியாக மருத்துவர்கள், கொஞ்சம் செவிலியர்கள், கொஞ்சம் பேர் புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்தவங்க, கொஞ்சம் பேர் புற்றுநோய்க்கு மருத்துவம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கவங்க. அவங்கள்ட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த ஒரு தலைமுறை தான், இங்கே இருக்கிற ஒரு தலைமுறை தான் தனது அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிறது என்று. எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற இங்க ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தையோ இல்லை துன்பங்களையோ நோய்க்கூட்டத்தையோ பார்க்க இருக்கிறது. என்னுடைய முரளியுடைய, என்னுடைய நண்பன் முரளி மரணத்தின் போது நான் பார்த்த காட்சி அது. அவங்க அம்மா அவனை கையை பிடிச்சி கைத்தாங்களா நடக்க முடியாத இருக்கும்போது கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி காட்சியை இன்றைக்கு பல மருத்துவமனைகளில் பார்க்க முடியுது. அந்த காலத்தில் வயதான தத்தாவை கையை பிடிச்சி பேரன் கூட்டு வருவான், கண்புக்கு அப்பொழுதுதான் புறை சிகிச்சை செய்திருக்கிற அம்மாவை தன்னுடைய பையன் அழைத்து வருவான். இன்றைக்கு காட்சி மாறுகிறது. 30 வயதில் நோய்க்கு போராடி கொண்டிருக்கிற பையனை அப்பா அழைச்சிட்டு வர்றார், 35 வயதில் உளவியலில் சிக்கி உளவியலில் சின்னாபின்னமாக இருக்கக்கூடிய பையனை வெறித்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பையனை அழைத்துட்டு வரக்கூடிய அப்பாக்கள் தினம் தினம் மருத்துவமனையில் 2 பேர் 3 பேரை நான் பார்க்கிறேன். நண்பர்களே, இப்படியான சிக்கல்களுக்கு எல்லாம் நம்மகிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய கையில் இருக்கிற ஒரே விஷயம் உணவு தேர்வு மட்டும்தான். அந்த உணவை நம் மரபிலிருந்து தேடுவதும், அதற்காக நான் வந்து மரபும் பழைய உணவுகள் மட்டும்தான் சிறந்தது, அதில் எந்த குப்பையும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. காலச்சூழலில், சமூக சூழலில், பல்வேறு வரலாற்று படையெடுப்புகளில் பல சிதைவுகள் நிகழ்ந்திருக்கலாம், பல குப்பைகள் உள்ளே நுழைந்திருக்கலாம். அதை நம் அறிவு கண்ணால் உற்று பார்த்து யோசித்து பார்த்து அதிலிருந்து விடுபடணும். ஆனால் அதற்காக ஒட்டுமொத்தமாக பழைய உணவுகள் எல்லாம் குப்பை அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா நாம மாதிரி ஒரு முட்டாள் உலகத்திலேயே கிடையாது. நண்பர்களே, கடைசியாக ஒரே ஒரு விஷயம், ஒரு தென்னமெரிக்க பழமொழி உண்டு, நாம் சாப்பிடக்கூடிய தண்ணீரின் கடைசி சொட்டு தண்ணீரும் போன பின்னர் தான், காட்டினுடைய கடைசி மரமும் வெட்டுப்பட்ட பின்னர் தான், காற்றினுடைய கடைசி பிராணவாயும் போன பின்னர் தான் பணத்தை தின்க முடியாது என்று நமக்கு தெரிய வரும் என்று சொன்னான் ஒரு கவிஞர். நாம் எல்லாம் பணம் சம்பாதிக்கணும், பெரிய பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் பன்னாட்டு கூலிகளாக நம் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும், அதுக்கப்புறம் தான் தனது என்று சுயநலத்தோடே திரியணும், அப்படியெல்லாம் நாம் வந்து பிள்ளைகளை வளர்க்கிறோம். அந்த குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளா வருவார்களா என்பது நமக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். அந்த சவாலுக்கு மரபிலிருந்து விடை தேடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.